நான் என்னுடைய நண்பர் ஜெட்சன் ரெனால்ட் அவரை வந்து தமிழ் கிராப் சூப் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற பாட்காஸ்ட்டுக்கு இன்டர்வியூ பண்ணேன். ஸோ டாக்டர் ஜெட்சன் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய கருத்தை சொன்னாரு, எனக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் இருக்குன்னு பார்த்தா அப்படி சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனாலும் வாழ்க்கையில முன்னேறி செல்லணும் அப்படிங்கிற ஒரு புஷ் இருந்துச்சு, அந்த உந்துதல் தான் என்னை வந்து முன்னாடி கொண்டு போனுச்சு அப்படின்னு ஜெட்சன் சொன்னாரு. தமிழ் சமூகத்தில் வந்து இந்த டேலண்ட் திறமை அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உளவியல் இருக்கு. என்ன சொல்லி எளிதா விளக்கலாம் அப்படின்னு சொன்னா, கிரிக்கெட் வச்சு விளக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இரண்டு பிளேயர்ஸ் சொல்லுவாங்க, ஒன்னு வந்து தோனி, மகேந்திர சிங் தோனி, இன்னொருத்தர் வந்து விராட் கோலி, அவருக்குமே மிகப்பெரிய ஃபாலோயிங் இருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் வச்சுமே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தோனி வந்து அவரோட இன்டர்வியூல ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, எனக்கு நான் ஆதர்சமா பார்த்து வளர்ந்தது சச்சின் டெண்டுல்கர் தான், ஆனா எனக்கே தெரியும் கிரிக்கெட் சச்சின் ஆக முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நம்ம தோனியை கொண்டாடுறது எதுக்காக அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, சச்சின் அளவுக்கு திறமையான ஆட்டக்காரர் கிடையாது. He is not talented as Sachin, but he is captain cool. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, விராட் கோலி ஒரு திறமையான பேட்ஸ்மேன். நிறைய இடங்கள்ல வந்து அவர் வந்து அவருக்கு டவுன்ஸ் இருக்கும் போது என்ன பண்றாரு அப்படின்னா, விஷுவலைஸ் பண்றேன் அப்படிங்கிறாரு. டேலண்ட் அப்படிங்கறது வந்துட்டு இட் டசன்ட் கம் ஆட்டோமேட்டிக்கலி, பிராக்டிஸ் தான். நான் சாதாரணமா தான் பரட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த புக்கோடைய பேர் வந்து ஸ்ட்ரென்த்ஸ் ஃபைண்டர் 2.0 அப்படிங்கிற புக்கு. இந்த ஸ்ட்ரென்த்ஸ் ஃபைண்டர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, டேலண்ட்டுங்கிறது வந்து நம்ம எல்லா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான டேலண்ட் இருக்கும். நம்ம வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு தான் அந்த புக்கோடைய தீமே அதுதான். சைமன்ஸ் எனக்கு என்ன சொல்றாருன்னா, டெய்லி 15 மினிட்ஸ் ஐ மீன் ஒரு நாளைக்கு 15 மினிட்ஸ் பண்ணி அடுத்த நாளே பார்த்தா ரிசல்ட் வராது, ஆனா அதே வந்து ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா ஒரு மாசம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, April 4, 1968 அமெரிக்காவுடைய கருப்பின தலைவர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் படுகொலை செய்யப்படுறாரு. இதற்கு அடுத்த நாள் வந்து அமெரிக்காவில் ஒரு 3ஆம் வகுப்பு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்கள் தன்னுடைய வகுப்புல ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை நிகழ்த்துறாங்க. அது ஒரு டாக்குமெண்ட்ரியாகவும் எடுத்துருக்கிறாங்க. சமீபத்தில் நான் என்னுடைய நண்பர் ஜெட்சன் ரெனால்ட் அவரை வந்து தமிழ் கிராப் சூப் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற பாட்காஸ்ட்டுக்கு இன்டர்வியூ பண்ணேன். ஜெட்சன் வந்து ஒரு PhD ஹோல்டர். அவர் வந்துட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு IITல வந்து மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு யூரோப்பில் வந்து ரிசர்ச் பண்ணவர். ஸோ டாக்டர் ஜெட்சன் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய கருத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் ஒரு ரொம்ப ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டு, எனக்குன்னு தனிப்பட்ட திறமைகள் எதுவுமே கிடையாது, நான் ரொம்ப சாதாரணமாக படித்து தான் வந்துட்டு மேலே வந்தேன், எனக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் இருக்குன்னு பார்த்தா அப்படி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனாலும் வாழ்க்கையில் முன்னேறி செல்லணும் அப்படிங்கிற ஒரு புஷ் இருந்துச்சு, அந்த உந்துதல் தான் என்னை வந்து முன்னாடி கொண்டு போனுச்சு அப்படின்னு ஜெட்சன் சொன்னார். இது ரொம்ப என்னை யோசிக்க வச்சுது. தமிழ் சமூகத்தில் வந்து இந்த டேலண்ட் திறமை அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உளவியல் இருக்கு. நம்ம அதை வந்து ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு வந்துச்சு. அதோட வெளிப்பாடு தான் இந்த காணொளி, இந்த பாட்காஸ்ட். நம்ம ஊர்ல திறமை அப்படிங்கறத வந்து நம்ம என்ன சொல்லி எளிதா விளக்கலாம் அப்படின்னு சொன்னா, கிரிக்கெட் வச்சு விளக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிரிக்கெட் அப்படிங்கறது வந்துட்டு ஒரு இந்தியால ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட், ஒரு ரிலீஜியன் அளவுக்கு அதை ஃபாலோவர்ஸ் அதுக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் யாருக்கிட்டயாவது போய் உங்களுக்கு யார் பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரண்டு பிளேயர்ஸை சொல்லுவாங்க, ஒன்னு வந்து தோனி, மகேந்திர சிங் தோனி, இன்னொருத்தர் வந்து விராட் கோலி, அவருக்குமே மிகப்பெரிய ஃபாலோயிங் இருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் வச்சுமே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தோனி வந்து அவரோட இன்டர்வியூல ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, எனக்கு நான் ஆதர்சமா பார்த்து வளர்ந்தது சச்சின் டெண்டுல்கர் தான், சச்சின் டெண்டுல்கர் வந்துட்டு ஒரு அவர் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் ஆகணும் அப்படின்னு நினைச்சுதான் கிரிக்கெட்டுக்குள்ள வரேன் அப்படிங்கிறாரு. ஆனா எனக்கே தெரியும் கிரிக்கெட் சச்சின் ஆக முடியாது அப்படின்னு சொல்றாரு. இங்க என்ன தோனி மீன் பண்றாரு அப்படின்னா, சச்சின் டெண்டுல்கர்ங்கிற ஒரு மிகப்பெரிய திறமையான ஒரு பேட்ஸ்மேன், நம்ம எல்லாருக்குமே தெரியும் சச்சின் எவ்வளவு பெரிய பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தோனி என்ன சொல்றாருன்னா, ஒரு கட்டத்துல வந்துட்டு சச்சின் ஆக என்னால் ஆக முடியாதுன்னு தெரியும், நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு நம்ம தோனியை கொண்டாடுறது எதுக்காக அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, சச்சின் அளவுக்கு திறமையான ஆட்டக்காரர் கிடையாது. ஹி இஸ் நாட் டேலண்டட் அஸ் சச்சின், பட் ஹி இஸ் கேப்டன் கூல். அவருடைய ஸ்ட்ரென்த்ல அவர் வந்து பெரிய ஆளா இருந்தாரு. அவருக்கு என்ன ஸ்ட்ரென்த், லீடர்ஷிப் குவாலிட்டி. ஒரு வேர்ல்ட் கப்பை வந்து வின் பண்ற அளவுக்கான ஒரு டீமை தலைமையேற்று நடத்தக்கூடிய அளவுக்கான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி தோனிகிட்ட இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்ம டிஃபரன்ஸா புரிஞ்சுக்கணும். இன்னொன்று விராட் கோலி எடுத்துக்கலாம். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, விராட் கோலி ஒரு திறமையான பேட்ஸ்மேன், அவர் பயங்கரமான ஒரு நேச்சுரல் பேட்ஸ்மேன் அவர்.
ஆனா அதே விராட் கோலி வந்துட்டு அவருடைய டவுன் சைடு, அவராவது அவருடைய வாழ்க்கையில வந்துட்டு நிறைய தோல்விகள் சந்திக்கிறாரு, நிறைய மேட்ச்ல கேப்டன்ஸ்ல இருந்து இறக்கப்படுறாரு, அதை அவர் நிறைய கத்து கொடுக்குது. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து போய் ஃபர்தரா அவர் டெவலப் பண்ணிக்கிறாரு. எப்படி பண்றாரு, ஃபிட்னஸ்ல வந்து அவரை மாதிரி ஃபிட்னஸ் யாருமே இன்னைக்கு வந்து மெயின்டைன் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஒர்க் அவுட்ஸ் பண்ணக்கூடிய ஆளு. அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, அது ரொம்பவே முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். நிறைய இடங்கள்ல வந்து அவர் வந்து அவருக்கு டவுன்ஸ் இருக்கும் போது என்ன பண்றாரு அப்படின்னா, விஷுவலைஸ் பண்றேன் அப்படிங்கிறாரு. நான் போய் இப்போ ஆஸ்திரேலியால போய் விளையாட போறேன் அப்படின்னா, நான் ஆஸ்திரேலியாவை விஷுவலைஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுவேன். அங்க வந்து இருக்கிறதே பெஸ்ட் பவுலர் யாரு, அவன் போட்டா நம்ம எப்படி அடிக்க போறோம்னு சொல்லிட்டு அவர் வந்து விஷுவலைஸ் பண்ணி அவர் பிராக்டிஸ் பண்ணுவாராம். எங்க இந்தியால இருந்தே அப்படி விஷுவலைஸ் பண்ணி அவர் பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம், ஒன்ஸ் அவர் ஆஸ்திரேலியா போனதுக்கு அப்புறம் அவரால் ரொம்ப தைரியமா ஃபேஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாரு. ஆனானப்பட்ட விராட் கோலியாக இருந்தாலுமே அவருக்குமே பிரச்சனைகள் இருக்கும். டேலண்ட் அப்படிங்கறது வந்துட்டு இட் டசன்ட் கம் ஆட்டோமேட்டிக்கலி, பிராக்டிஸ் தான், பயங்கரமான பிராக்டிஸ், விடாமுயற்சி, தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால தான் அவங்க டாப்ல இருக்கிறாங்க. அது என்னமோ வந்து நேச்சுரல் எபிலிட்டியா அவங்க உள்ள போனோன்னே அடிச்சிருவாங்க கிடையாது, எல்லாருக்குமே பொருந்தும் இல்லையா. அதுதான் நான் வந்து இங்க சொல்ல வரேன். அது விராட் கோலியாக இருந்தாலும் சரி, தோனியாக இருந்தாலும் சரி, சச்சினாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நம்ம வந்து எந்த ஒரு டேலண்டையுமே வளர்த்துக்கலாம். நம்ம அதுக்கான பிராக்டிஸை பண்ணணும், அதற்கான தொடர்ச்சியான முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கறதான் நம்ம வந்து சரியா பார்க்கலாம். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துச்சு. 2014 நான் லண்டனுக்கு வந்து வேலைக்கு போனேன். என்னோட கம்பெனி வந்து அங்கே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான ப்ராஜெக்ட்டு, ஒரு முக்கியமான கஸ்டமர், லண்டன்லேயே வந்து ரொம்ப டாப் மோஸ்ட் ஒரு கஸ்டமர்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நான் அனுப்புகிறாங்க. அந்த கஸ்டமர் வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு புக்கை வந்து படிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. இந்த புக்கு வந்து நீங்கள்லாம் படிக்கணும், அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு செக்லிஸ்ட்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சாதாரணமாக தான் பரட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த புக்கோடைய பேர் வந்து ஸ்ட்ரென்த்ஸ் ஃபைண்டர் 2.0 அப்படிங்கிற புக்கு. ஸ்ட்ரென்த் ஃபைண்டர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, டேலண்ட்ங்கிறது வந்து நம்ம எல்லா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான டேலண்ட் இருக்கும். நம்ம வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு தான் அந்த புக்கோடைய தீமே. அதுதான், எல்லாருக்குமே டேலண்ட் இருக்கு. நமக்கு தெரியாத ஒரு விஷயத்துல நம்ம வந்து ரொம்ப நேரம் ஸ்பென்ட் பண்றதை விட நமக்கு எது தெரியும், நமக்கு எது ஸ்ட்ரென்த் அப்படின்னு தெரிஞ்சு அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணா இன்னும் விக்ட்ரி ஈஸி அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கு இருக்குனாங்க. அதுவுமே ஒரு விதமான ஒரு திறப்பு தான் எனக்கு அந்த புக்குமே. ஸோ இதை நீங்கள் வந்து தோனியோட ஒப்பிட்டு பார்க்கலாம். சச்சின் ஆகணுங்கிறது தான் அவருடைய கனவாக இருந்துச்சு, ஆனால் அவர் இன்னொரு பாத்தில் ஃபோக்கஸ் பண்ணார். அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிளேயராக பல கோடி மக்கள் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கான ஒரு பிளேயராக நீங்கள் இருக்கிறாரு. இன்னொரு விஷயம், தோனி சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னா, எப்படி நீங்கள் கூலாக இருக்கீங்க, எப்படி நீங்கள் யுவர் அ கேப்டன் கூல் அப்படிங்கிற கேள்வியை தொடர்ச்சியாக தோனிக்கிட்ட வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் தான் சொல்கிறாரு, ஐ டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் ரிசல்ட்ஸ், ஐ ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதாவது என்னன்னா, என் கையில என்ன இருக்கு, என்னால என்ன பண்ண முடியுமோ அதுல தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் ஒழிய ரிசல்ட்டை பத்தி நான் யோசிக்க மாட்டேன், அது மைண்டிக்கு ஏதிக்க மாட்டேன். ஏன்னா அது என் கையில கிடையாது. அடுத்து என்ன, அடுத்த பால் எப்படி போடணும், அடுத்த ஓவர் எப்படிங்கறதான் அது ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதனாலதான் நான் வந்து ரொம்ப டென்ஷன் எடுத்துக்கல அப்படின்னு சொன்னாரு. இது நமக்குமான பாடமாகவும் எடுத்துக்கலாம். நம்மளால என்ன பண்ண முடியுமோ அந்த செயல்களை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப அதிகமா வந்து ரிசல்ட்டை பத்தி யோசிச்சு, அதுக்கு சைமன் சனக்குடைய கோட் நான் இன்னைக்கு கூட எழுதியிருந்தேன். என்னன்னா, ஜிம்முக்கு போறோம், ஜிம்முக்கு போயிட்டு இன்னைக்கு ஒரு நாள் போய் 15 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்றோம், நாளைக்கு காலையில போயிட்டு ஆர்ம்ஸ் பார்த்தா ஆர்ம்ஸ் வந்திருக்குமா அப்படின்னா வராது. சைமன்ஸ் எனக்கு என்ன சொல்றாருன்னா, டெய்லி 15 மினிட்ஸ் ஐ மீன் ஒரு நாளைக்கு 15 மினிட்ஸ் பண்ணி அடுத்த நாளே பார்த்தா ரிசல்ட் வராது. ஆனா அதே வந்து ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா ஒரு மாசம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி கன்சிஸ்டண்டா நம்ம வந்து நம்மளான வேலைகளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதுதான் ஒரு பாடமா நம்ம பார்த்துக்கணும். இங்க April 4, 1968 அமெரிக்காவுடைய கருப்பின தலைவர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் படுகொலை செய்யப்படுறாரு. இதற்கு அடுத்த நாள் வந்து அமெரிக்காவில ஒரு 3rd வகுப்பு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்கள் தன்னுடைய வகுப்புல ஒரு எக்ஸ்பிரிமெண்ட நிகழ்த்துறாங்க. அது ஒரு டாக்குமெண்ட்ரியாவும் எடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த மாணவர்களுக்கு அது தெரியாது. என்னன்னா, வகுப்புல நீல கண்ணுடைய மாணவர்கள்னு ஒரு பிரிவையும் பிரவுன் கண்ணுடையவர்கள் சொல்லுற ஒரு செட் ஆஃப் மாணவர்களையும் பிரிக்கிறாரு. என்ன பண்றாரு, ப்ளூ கலர் மாணவர்கள்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டானவங்க, அவங்க வந்து ரொம்ப கிளீனானவங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப படிப்பு ஈஸியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி பேசிட்டு, பிரவுன் ஐடு கிட்ஸ், அதான் அந்த குழந்தைகள கழுத்துல போய் ஒரு காலரை மாட்டிட்டு உங்களை விட அவங்க ஸ்மார்ட்டர் அப்படிங்கிறத பதிவு பண்றாங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மாணவர்கள் அன்றைய வகுப்பு நடந்துட்டு இருக்கும் போது இந்த ப்ளூ ஐடுக்கு வந்து அந்த டீச்சர் வந்து டெலிபரேட்டா முன்னுரிமை கொடுக்குறாங்க.
அவங்களுக்கு வந்து வகுப்புல வந்து ஃப்ரண்ட்ல உட்கார வைக்கிறது, அவங்களுக்கெல்லாம் டெக்ஸ்ட் முதல் அவங்களுக்கு கொடுக்கறது, அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுன்னு இந்த ப்ளூ ஐடுக்கான ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, இந்த ப்ரௌன் ஐட் கிட்ஸ் வந்து டிமாரலைஸ் ஆகிறாங்க. அவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டிக்மா உருவாகுது. அவங்க எல்லாம் வெளில போய் ஒன்னா கடல் பண்ணிக்கிறாங்க. அந்த எமோஷனா அவங்க வந்து ரொம்ப டவுன் ஆறாங்க அந்த கிட்ஸ், இந்த ப்ரௌன் ஐட் கிட்ஸ். இப்ப என்ன ஆகுது, அடுத்த நாள் வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்றாங்க. அடுத்த நாள் வந்து ப்ரௌன் ஐட் கிட்ஸ் வந்து ஸ்மார்ட்டர் கிட்ஸ் ஆகுறாங்க, ப்ளூ ஐட் கிட்ஸுக்கு வந்து அந்த ரிப்பன் போகுது, காலர் போகுது. இப்ப என்ன ஆகுது, அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. இன்னைக்கு அடுத்த நாள் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, எல்லா ப்ரையாரிட்டியும் வந்து ப்ரௌன் ஐட்ஸ் கொடுக்கும் போது அவங்க ரொம்ப இயல்பா வந்து தங்களுடைய வகுப்புல வந்து ஜாலியா இருக்கிறாங்க. ப்ளூ ஐட் கிட்ஸ் வந்து அந்த டிமோரலைஸ் ஆகுறாங்க, அவங்க வந்து ஹடில் பண்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரியான ஒரு ஸ்டிக்மா வந்து உருவாகுது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டீரியோடைப்புன்னு இருக்குல்ல, அதாவது கருப்பின மக்களுக்கு வந்துட்டு படிப்பு வராது, அவங்களுக்கு மேக்ஸ் வராது, விமன் அதாவது பெண்களுக்கு மேக்ஸ் வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டீரியோடைப்பிங், ஒரு ஸ்டிக்மா, இது எங்கே உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, காலம் காலமாக சொல்லப்பட்டு அடக்குமுறைகளுக்கு அவங்க ஆளானது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு படிப்பு வராது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களே வந்து தங்களுக்கான ஒரு பூட்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக அவங்க உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. விஸ்லிங் விவால்டிங்கிற புக், நான் படிச்சுட்டு இருக்க புக்கில் தான் இந்த சம்பவம் இருக்கு. அந்த புக்குமே இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. என்னன்னா, ஸ்டீரியோடைப்பிங் வந்து எந்த அளவுக்கு சைக்காலஜிக்கலா வந்து மக்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே நம்ம இந்திய சமூகத்துக்கு வந்தாலுமே நம்மளால பொருத்தி பார்க்க முடியும். காலம் காலமாக படிப்பு மறுக்கப்பட்ட ஒரு சமூகமா இந்திய சமூகம் இருந்திருக்கு, தமிழ் சமூகம் இருந்திருக்கு. அப்ப என்னன்னா, நம்ம ஊர்லயே சொல்லுவாங்க, உனக்கெல்லாம் எங்கப்பா படிப்பு வர போகுது, நீ எல்லாம் இப்ப மாடு மேய்க்கதான் லாயக்கு, இந்த மாதிரியான சாதாரணமா ஒரு சொல்லாடல் நம்ம ஊர்ல இருக்கும். அவனை பாரு, அவனை மாதிரி படி அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, அவனுக்கு ஒரு பிரிவிலேஜ் இருக்கும். அவன் வந்து அவன் தாத்தா படிச்சிருப்பாரு, அவன் தாத்தாவே ஒரு வக்கீலா இருப்பாரு, நான் வந்து முதல் தலைமுறை பட்டதாரியா வந்திருப்பேன் அப்படிங்கும் போது ஐ கே நாட் யூனோ ஈக்குவேட் வித் தம் இல்லையா. சோ இந்த மாதிரியான ஸ்டீரியோடைப்பிங்கும் நம்ம ஊர்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்காலஜிக்கல் இம்பாக்ட உருவாக்குது அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். இதுல இன்னொரு கருத்து என்னன்னா, இந்த புக்ல சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விமனுக்கு வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸ் வராதுன்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டு குரூப் ஆஃப் விமனை வச்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கும்போது, எந்த விமன் எல்லாம் இந்த ஸ்டிக்மா, இந்த ஸ்டீரியோடைப்பிங்க்கு வந்து ஃபாலோ ஆயிருக்காங்களோ, அவங்களும் தங்களை நம்புறாங்களோ, அவங்க உண்மையிலேயே வந்து அவங்களால மேக்ஸ்ல எக்ஸல் ஆக முடியல. ஒரு சில உமன் வந்து இல்ல அப்படி கிடையாது, என்னாலையும் முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டீரியோடைப்புக்குள்ள போகாதவங்க மேக்ஸ்ல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறது இந்த சைக்காலஜிக்கல் வார்லயும் நம்ம வந்து நம்ம வின் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஸோ என்ன, இந்த காணொலி மூலமாக நான் சொல்ல வர விஷயம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். டேலண்ட் அப்படிங்கிறது வந்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் வளர்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்ம நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா, டேலண்ட் எல்லாம் மேட்ரே கிடையாது. டாக்டர் ஜெர்சன் சொன்ன மாதிரி, வாழ்க்கையில் வந்து அவர் போன உயரத்துக்கு பின்னாடி டேலண்ட் கிடையாது, ஒரு புஷ் அப்படின்னு சொன்னார். முன்னேறணுங்கிற உந்துதல் இருந்துச்சுன்னா யார் வேணாலும் அவங்களால முன்னேற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி வாயிலாக நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு காணொலியில் இன்னொரு பாட்காஸ்ட் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.